ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா மராட்டியத்தில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று நடந்தது. இதே போல் 41 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, இது சேம் இன்சிடென்ட்ஸ் தான். அதை பற்றி தான் நம்ம ஒரு அடசல் பார்க்க போகிறோம். ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா பொலிட்டிக்கலில் இதெல்லாம் சாதகம்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் அரசியலில் சாதனப்பா அப்படிங்கிற ஒரு காமெடி நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஓகே வியூவர்ஸ், நம்ம டாப்பிக்கில் போவோம். 288 உறுப்பினர்கள் கொண்ட இந்த மராட்டிய சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியும் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியும் போட்டியிட்டது. அப்பொழுது பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி 161 இடங்களை கைப்பற்றியது. அதனால் அது முதல் மந்திரி அமைப்பதில் என்ன பண்ணுறாங்கன்னா தகுதி பெறுறாங்க. இந்த காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 54-44 என்ற கணக்கில் இடம்பெற்றதனால் தோல்வியை தழுவின. அப்போ இடையில் இந்த பாரதிய ஜனதா சிவசேனா கட்சிக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுது. என்ன கான்ஃப்ளிக்ட்னா, யார் முதல் மந்திரியாக ஆகுது அப்படிங்கிற விஷயந்தான் இவங்களுக்குள்ள பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அப்போ நடுவில் கவர்னர் ஒரு டைம் கொடுக்குறாரு, அதுக்குள்ளே யார் வேணாலும் நிரூபிச்சுட்டு வந்து இந்த சிஎம் பதவியை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள உடன்படிக்கை ஏற்படவில்லை. யார் இருக்குன்னா பாரதிய ஜனதா சிவசேனா கட்சிக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சி அங்கே நிலைநிறுத்தப்படுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது தேசியவாத காங்கிரஸ் இருக்கும் சரத்பவார் அவருடைய அண்ணன் மகனான அஜித் பவாரிடம் ரகசிய கூட்டணி வார்த்தை நடந்தது. யார் இருக்குன்னா பாரதிய ஜனதா அஜித் பவாருக்கும் நடுவில் ஒரு சின்ன கூட்டணி வார்த்தை நடந்தது. அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறாங்க. பாரதிய ஜனதாவின் தேவேந்திர பட்னாஸ் அவரோட பேருக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சராகவும், அஜித் பவாருக்கு பார்த்திங்கன்னா துணை முதல்வராகவும் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. உடனே ரெண்டு பேரும் உடன்பாடு பார்த்திங்கன்னா சமரசமாக முடிந்ததால் பாரதிய ஜனதா ஈஸியாக ஆட்சி அமைக்கிறாங்க. இதுவே இந்த காரணமாக இருக்கிறது, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. இதே போல் 41 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ்க்கு சரத்பவார் செய்த ஒரு சின்ன துரோகத்தை நினைவூட்டும் இந்த அஜித் பவார் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 1978 கடந்த 1978 ஆண்டு ஜனவரியில் காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் என இரண்டு கட்சிகளாக இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸில் இப்போ இருக்க சரத்பவார் அவர் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா மராட்டியத்தில் ஒரு தேர்தல் நடக்குது, சட்டசபை தேர்தல். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் மற்றும் ஜனதா கட்சி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியாக 69, 65, 99 இப்படி இடங்களை பெறுறாங்க. பெறும்போது அங்கே ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியல. ஏன்னா பெரும்பான்மை அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்க முடியல. இவ்வளோ பேர் தனித்தனியாக இவ்வளோ இடங்களை பெற்றதுனால அங்கே பெரும்பான்மை அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்க முடியாதனால அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸும் அந்த இந்திரா காங்கிரஸும் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற இந்த காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த காங்கிரஸில் தான் இப்போ இருக்கிற சரத்பவார் இருக்கிறார். அந்த காங்கிரஸும் சரி, இந்திரா காங்கிரஸும் சரி, ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒழுங்காக ஒன்றாக அமைந்து அங்கே பெரும்பான்மை நிரூபித்து சுயம் சீட்டை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் மற்றும் ஜனதா கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே கூட்டணி அமைச்சு ஒரு நிலையான அரசை தரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன்னா அப்பயும் அவங்களால முடியல. ஏன்னா அங்கே பதவி சண்டை அப்படிங்கிற விஷயம் ஏற்படுது. அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஜனதா கட்சி தலைவருடன் இந்த சரத்பவார் என்ன பண்ணுறாருன்னா ஒப்பந்தம் போடுறாரு. என்ன ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி அரசிலிருந்து எம்எல்ஏக்களை இழுக்க தொடங்குறாரு. யாருன்னா சரத்பவார். அந்த கூட்டணியில் இருக்கிற, அதாவது காங்கிரஸில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்களெல்லாம் தம் பக்கம் இழுக்கிறாரு. அதன் பயனாக என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸ்லேருந்து வெளியே இருக்கிறார். யாருன்னா சரத்பவார் இப்போ வெளியேறி அங்கே ஒரு தனியாக ஒரு ஆட்சி அமைக்கிறார். என்ன ஆச்சுன்னா வானவில் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து அது மூலமாக சரத்பவார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிஎம்மாக பதவி ஏற்கிறார். எப்போனா எத்தனை வயசுலனா 38 மராட்டியத்தின் முதலமைச்சராக முதலாக பதவி ஏற்கிறார். இதே போல் துரோகம் தான் முன்னாடி இந்த கட்சியில் அவர் செஞ்சுருக்காரு. அதே அவரோட கருமை தான் என்ன பண்ணுதுன்னா இங்கே தொடர்ந்து வந்திருக்கிறதா ஒரு சான்று தெரியுது. ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.